சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சட்டீஸ்கர் மாநில ஐஏஎஸ் பெண் அதிகாரியான ராணு சாகு என்பவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று கைது செய்தனர். நிலக்கரி கையாளும் விவகாரத்தில் லெவி வரியில் கையாடல் செய்தார் என பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2010 பேட்ச் அதிகாரியான இவர் நிலக்கரி வளம் மிகுந்த கோர்பா மற்றும் ராய்கார் மாவட்டங்களில் ஆட்சித் தலைவராக இருந்தபோது முறைகேட்டில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராய்ப்பூரில் உள்ள அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று ரெய்டு நடத்தி சில ஆவணங்களை கைப்பற்றினர். ஏற்கனவே இவரது சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. சட்டீஸ்கரில் இந்த வழக்கில் ஏற்கனவே சமீர் விஷ்ணு என்ற ஐஏஎஸ் அதிகாரி கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். மனைவியை ஏமாற்றி 4 திருமணம் செய்தவர் அரசை விமர்சிப்பதா என ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பவன் கல்யாணை கடுமையாக விமர்சித்துள்ளார். திருப்பதி அடுத்த வெங்கடகிரியில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண் மனைவியை ஏமாற்றி 4 திருமணங்கள் செய்து கொண்டவர் என்றும் அவர் அரசை விமர்சிக்க தகுதியற்றவர் என விமர்சித்தார். மேலும் சந்திரபாபு நாயுடு வளர்ப்பு மகன்தான் பவன் கல்யாண் என்றும் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்தார்.